ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கல்யாண வீட்டு ஸ்டைலில் கோஸ் பொரியல் செம்ம டேஸ்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு பிளேட் அளவு கோஸ் எடுத்துருக்கேன். கோஸை வந்து ரொம்ப நைஸாக நறுக்கிடக்கூடாது, ஓரளவு பெருசாகவே நறுக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு எடுத்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ பாத்திரம் வச்சு தேவையான அளவு எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகுந்தம் பருப்பு, ஒரு கை கடலைப்பருப்பு, ரெண்டும் நல்லா பொன்னீராக வரணும். அப்போ தான் உங்களுக்கு கடலைப்பருப்பு அந்த கோஸோடு எடுத்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். கருவேப்பிலை, 4 பச்சை மிளகாய், 2 கை பெரிய வெங்காயம். பெரிய வெங்காயம் வந்து நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா பொன்னீராக வரணும். இப்போ கோஸ் ஆட் பண்ணிடலாம். ஒரு பிளேட் கோஸ் எடுத்துருக்கேன். கோஸ் வந்து நல்லா வதக்கணும். கேரட்டில் ஒரு கை, இதையும் சேர்த்து போட்டு நல்லா வதக்கிடலாம். இதுக்கு தண்ணியெலாம் ஆட் பண்ணக்கூடாது. கோஸ்லேயும் வந்து உங்களுக்கு நல்ல தண்ணி சத்து கிடைக்கும், அதனால் தண்ணி இதுக்கு எப்போவுமே ஆட் பண்ணிடாதீங்க. தேவையான அளவு உப்பு, உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போவே நல்லா வெந்துருச்சு. நீ இறக்க போயில கடைசியாக ஒரு கை அளவு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ண உடனே நீங்கள் இறக்கிடணும், ரொம்ப நேரம் அடுப்பை வச்சுக்கக்கூடாது. தேங்காய் போட்டுட்டு நீ இறக்குனா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டும் அது மாதிரி வேறு லெவல் இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.